இரையச்சம் எதுக்கு? நாம் பாவ காரியங்களில் ஈடுபடுற நேரம். தப்பான ஒரு காரியத்துக்கு ஒரு மனிதன் போவான், இதாது கிரல்லா அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படும், அல்லாஹ் இருக்கிறான் அப்பா மர்மையில் விசாரிப்பான். வஜலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்கும், உடனே நின்றுவான். ஆஹா, தப்புக்கு கால் வைத்தவன் மறுக்காலை எடுத்துருவான். அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான். இந்த இறையச்சத்தை உங்களுக்குள் வளர்த்தால், உங்கள் பிள்ளைகளுக்குள் வளர்த்தால், உங்கள் மனைவிக்குள் வளர்த்தால், நீங்க சிசிடிவி கேமரா போட வேண்டிய தேவையில்லை, வேற எதையும் போட வேண்டிய தேவையில்லை. உங்கள் கல்புகள் எல்லாம் பதம் பார்க்கப்பட்டு ரஹ்மானின் பக்கம் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மறைமுகமாக ஒப்புக்கொள்வீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் ஒருவர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். ரசூலல்லாஹ் திரும்பி கேட்கல, என்னப்பா பாவம் செஞ்ச, இன்றைக்கு உள்ள வேண்டாம் செஞ்சிட்டியா, என்ன பண்ண, இதை பண்ணி அவன் சொல்ல முன்னாடியே சொல்லிடுவாரு, அப்படி பண்ணிட்டியா, இந்த பாவத்தை செஞ்சிட்டியா, எனக்கு தெரியுமே நீ செய்வாய் என்று. பெருமானார் மௌனம், அவர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருந்தார். அஸான் சொல்லப்பட்டது, இகாமத் சொல்லப்பட்டது, ஒரு வார்த்தை கூட இல்லாமல் ரசூலுல்லாஹ் போய் தொழுதார்கள், தொழுவித்தார்கள், எல்லாரும் தொழுதார். தொழுது விட்டு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், பெரும் பாவம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஹசனாத்து யுஸிஅபுன் ஸய்யிஅத், தொழுது விட்டாய் தானே அப்பா, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், போய்விடு சொல்லாதப்பா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மறைத்து விடு, சொல்லாத போ. எந்த அளவுக்கு இரையச்சம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த பாவத்தை செய்திருக்கிறேன், அல்லாஹ் மன்னிப்பானா என்று வந்து தேம்பி தேம்பி அழுது அழுது கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்கிறேன், இரையச்சம் உள்ளுக்குள் இருந்தால் செய்த பாவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி எல்லா நேரங்களிலும் தௌபா செய்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் ஆயத்தமாகிறவன். இந்த சபையில் உள்ளவர்களே, நேற்று நீங்கள் தௌபா செய்தீர்களா? எத்தனை தடவை நீங்கள் தௌபா செய்தீர்கள்? நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய முன்னாடி வைத்து, யா அல்லாஹ், இந்த மாதிரி பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொன்னீர்களா? ரஹ்மான் மறுமை நாளில் நிழலே இல்லாத, நிழல் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுவானா, நிழல் கொடுப்பானா? அதுல ஒரு ஆள் யார் தெரியுமா? ஒரு ரஜுலுன் ذكرல்லாஹ் ஹாலியன், ஒரு மனிதன் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை சிந்திப்பானாம். அல்லாஹ்வை சிந்திக்கிறனா என்ன, யா அல்லாஹ், இவ்வளவு நீ தந்தாய், எனக்கு கண்ணை தந்தாய், காதை தந்தாய், கிட்னியை தந்தாய், உனக்கு துரோகம் செய்தேனே யா அல்லாஹ். ஒரு புள்ள வாப்பா பத்தி நினைக்கிறேன், எப்படி நினைக்கணும், என் வாப்பா சின்னத்தில இருந்து என்னை பெருசாக்கு என்னவெல்லாம் கஷ்டப்பட்டார், என் உமா என்னவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், அவர்களுக்கு துரோகம் செஞ்சிட்டோமே வரப்புகளை கண்ணீர் வருமா இல்லையா? ஒரு மனுஷன் என்ன நினைப்பானா, ஜக்கரல்லாக ஹாலியன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்வது சம்பந்தமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு அடியான் சபையில் வந்து முன்னாடி அமர்ந்து கொண்டால் அவருக்கு என்ன நன்மை, ஒரு அடியான் சபையில் பின்னாடி அமர்ந்திருந்தால் அவருக்கு என்ன நன்மை என்பதை தெளிவாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், யார் ஒருவர் பின்னாடி போய் அமர்ந்திருக்கிறாரோ, அவர் எந்த தேவையும் இல்லாமல் இருக்கிறாரோ, அல்லாஹ் தன்னுடைய அருளில் இருந்து அவரை தூரமாக்கிடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு ஒரு சபைக்கு வந்து முன்னாடி இருக்கிறாரோ, அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவரை சூழ்ந்து கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் முன்னாடி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு நாள் அவர்களும் ரசூலுல்லாஹும் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்றாங்க, காபே அல்லாஹ் உனக்கு லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூராவை ஓதி காட்டுமாறு சொன்னான் காபே, நான் ஓதி காட்ட போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ்,
அல்லாஹ் என்னுடைய பேரை சொல்லித்தான் சொன்னானா யா ரசூலல்லாஹ்? ரம்யகுன்னல்லதீன கஃபரு என்ற சூராவை உனக்கு ஓத சொன்னான் காபா என்று சொல்ற நேரம் அவர் கேட்கிறாரு, அல்லாஹ் என்னுடைய பேரை சொல்லியா சொன்னா யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், அல்லாஹ் உன் பேரையே என்று சொன்னான் காபே. பேரை சொல்லி சொன்னா இவருக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொன்னான். அவர் அழ ஆரம்பித்தார், அழுது கொண்டே இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் தொடர்ந்து அழுதார். அல்லாஹ் இந்த காபுடைய பேரை சொன்னானா யா ரசூலல்லாஹ்? அந்த எஜமான் என்னுடைய பேரை உங்களுக்கு சொல்லிவிட்டானா யா ரசூலல்லாஹ்? தொடர்ந்து அழுதார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன விஷயம் ஆனால் அந்த சஹாபாக்களை உலுக்கி பிடிக்கும். சின்ன விஷயம் அல்லாது, இதே மாதிரி தான் சபையில் முன்னாடி வந்தால் அல்லாஹ்வரை அரவணைத்துக் கொள்வான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது நமக்கு சின்ன விஷயம், சஹாபாக்களுக்கு சின்ன விஷயமே இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்கிறேன், இறை அச்சம் என்று ஒன்று உருவாவதற்கு முன்னாடி இறை நம்பிக்கை, இறை சிந்தனை என்று ஒன்று உருவாகணும். தக்வா என்று ஒன்று உருவாவதற்கு முன்னாடி ஈமான் என்று ஒன்று உருவாகணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மிக அற்புதமாக சொல்றான், அஃபலா துபுசிரூன், உனக்குள்ள கொஞ்சம் பார்க்க மாட்டியா? கொஞ்சம் பாரு, உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன், கவனமாக பாரு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சும்மா உட்கார்ந்த இறைன்னு இறையச்சம் வராது. அப்படியே ரோட்ல போற வழியில இறையச்சம் வராது. இறையச்சம் வருவதற்கு முன்னாடி இறை நம்பிக்கை வரணும். இறை நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் இறையச்சம் என்ற செகண்ட் ஸ்டெப் உருவாகும், இரண்டாவது கட்டம் உருவாகும். அதுக்காக ஒரு வழிவகைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. என்ன சொல்லி தருகிறது? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரூன், உனக்குள் சில விஷயங்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், நீ கவனிக்க மாட்டியான்னு அல்லாஹ் கேட்கிறான்.